இங்கே முத டைம் வர்றதுக்கு முன்னாடி நித்யானந்தா சீடர்னு சொல்லி ஒரு அம்மாவை வந்து நான் ஒசூரில் போய் பார்த்தேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறதுக்குள்ளாடியே வெறுத்து போச்சு. ஒரு 6-7 தடவை ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டா, திருவா எங்கள் வீட்டில் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க வீட்டுக்கு போனோட்டி இதான் வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அந்த அம்மா வந்து, நான் ஃபோனு பேக்கில் போட்டு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன், லேட்டாகிடுச்சுன்னாங்க. ஆனால் ஐயாவுக்கு கூட நான் ஃபோன் பண்ணி ஒரே டைமில் எடுத்து ஐயாக்கிட்ட நான் பேசினேன். இந்த இங்கே வந்துட்டு போன பிற்பாடு ஒரு எளிமையான விஷயம், நேரடியாக கான்டாக்ட் பண்ணுற மாரி இருக்குது. நித்யானந்தா சீடர்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பேசும்போது ஒரு தடவை பேசுனாங்க, சரி வாங்க காலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்புறம் இதெல்லாம் ஒரு கிடைத்த ஒரு ஹிஃப்ட்டு தான். விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறையா நம்ம வந்து எளிமையாகவும் ஐயாக்கிட்ட நேரடியாக கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது. நான் நைட்டு சொன்னேன் இதுமாரி ஐயாவை பார்க்கணுன்னே உன்னை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கிதுன்னா இந்தமாரி இடத்துல தான் கிடைக்கும். அது ஐயாவுக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. என் பேர் அருண், சென்னையிலேருந்து வரேன். ஸோ என் லைஃப்பில் பார்த்தா அப்படின்னா எனக்கு ஏற்பட்ட சம்பவத்தை வந்து ஸோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த போராட்டத்துலேயே அதை நினச்சிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் வந்து சப்போர்ட் இல்லையே. ஸோ ஃபிசிக்கலாக எல்லாம் சப்போர்ட் இருந்தாலும் ஸோ இன்னர் பீஸில் மைண்டில் வந்து எனக்குள்ளேயே அந்த கவலைகள் வந்து யார்ட்டையும் ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாலும் அதை எனக்கு முடியாத ஷேர் பண்ணாது முடியாமல் இருந்துச்சு. சரி அவரே தான் சொன்னார், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு வா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ இங்கே போயிட்டு வந்தேன். ஸோ இங்கே போயிட்டு வந்த இவர் சொன்ன விஷயத்தில் வந்து இந்த புரிதல் தெரியுதுனால இந்த டூல்ஸ் அப்ளை பண்ணி ஸோ லைஃப்பில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஈஸியாக கோயிங் த்ரூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டேன்.